Arabile Quran Yendral Yenna. The Quran Ode Todarbulla in the Manavargani Nila Yenna. அதை உருவாக்கிய பெற்றோர்கள் அவர்களுக்கு இறைவன் வழங்குகிற வெகுமதி என்ன உருவாக்கி கொடுத்த ஆசிரிய பெருந்தகைகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிற பரிசு என்ன அதற்கு உதவியாளராக இருக்கிற முஹ்ஸின்கள் உபாரிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி என்ன எதுவுமே முடியவில்லை துஆவால் பங்கெடுத்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகிற வெகுமதிகள் என்ன என்ற இந்த ஐந்து மகுடத்திற்குள்ளே ஒரு சில செய்திகளை உங்களின் உள்ளத்தில் விதைக்க நான் ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் இறங்கிய விதத்தை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் சொல்லுவான், மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கினால், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅம் முஸத்த முத்தசத்தி அம்மின் ஹஷியத்தில்லா, அல்லாஹுவினுடைய பயத்தால் மழை நொறுங்கி இருக்கும். குர்ஆனினுடைய வெயிட், குர்ஆனினுடைய தாக்கம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு எதையும் கொண்டுட்டு சமுதாயத்துக்கு போலையே, இந்த குர்ஆனை கொண்டு போய் பெருமானார் சமுதாயத்திடத்திலே சொன்னார்கள். இன்றைக்கு இத்தனை கோடி மக்களையும் வென்றிருக்கிற பெருமை குர்ஆனை சாரும். அதனுடைய வெயிட், பெருமானாருக்கு குர்ஆன் இறங்கினால் வேர்த்து விறுவிறுத்து போவார்கள். குர்ஆனின் பாரத்தை தாங்க முடியாது நாயகத்தால், பிரகாசமே உருவான நாயகத்தால் குர்ஆனின் பாரத்தை தாங்க முடியாது. ஜைத் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், என் தொடையிலே பெருமானார் படுத்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்புக்கு இதைவிட பெரிய உதாரணம் இருக்க முடியாது. தன் நண்பரின் தொடையிலே காலிலே தலை வைத்து படுத்த தலைவன் உலகத்தில் இருக்கிறார் என்று சொன்னார். தாஹா நபியை விட வேறு யார் இருக்க முடியும்? மடியிலே தலை வைத்து படுத்திருக்கிற பொழுது வகி இறங்குகிறது. ஜைத் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், வகி இறங்குகிற பொழுது என்னுடைய தொடை இரண்டாக பிளந்து விடுமோ என்று நான் பயந்து விட்டேன். அவ்வளவு கடினமான குர்ஆன். ஒரு லாரி சரக்கை ஒட்டகத்தின் மீது வைத்தால் அலட்டிக் கொள்ளாமல் செல்லுகிற ஒட்டகம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தின் மீது செல்லுகிற பொழுது வகி இறங்கிவிட்டால் ஒட்டகத்தால் தாங்க முடியாதாம். வகியை தாங்குகிற ஆற்றல் படைத்த ஒட்டகம் குஸ்வா. அந்த ஒட்டகம் வகி இறங்குகிற பொழுது கீழே படுத்து விடுமாம். இவ்வளவு ஆற்றல் படைத்த அல் குர்ஆனை பெருமானார் வாங்கி இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு இலகுவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். சூரிய உஷ்ணத்தை அப்படியே நிலவு வாங்கி இரவு நேரத்திலே வெளிச்சத்தை கொடுப்பதை போன்று, கரண்ட இந்த பிரிட்ஜ் வாங்கி அத்தனை மின்சாரத்தையும் வாங்கி உள்ளே குளிர்ச்சியாக்கி பொருட்களை பாதுகாப்பதை போன்று அத்தனை கஷ்டத்தையும் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கி இந்த சமூகத்திற்கு குர்ஆனை எவ்வளவு எளிமையாக்கி கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இந்த பிஞ்சு உள்ளங்களில் பாதுகாக்க வைத்திருக்கிறார்கள். இதுதான் நாயகம் செய்த சமூகத்திற்கு பெருமானார் கொடுத்த கொடை. அன்புக்குரியவர்களை கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம், உலகத்தில் குர்ஆனை மனனம் செய்த அளவிற்கு வேறு எந்த நூல்களையும் மனனம் செய்தவர்கள் யாரும் இல்லை. துன்யாவில் குர்ஆனை மனனம் செய்தவர்கள் எத்தனை பேர்னா பல லட்சம். திருக்குர்ஆனை, திருக்குறளை மனனம் செய்தவர்கள் எத்தனை பேர்னு கேட்டு பாருங்க. தௌராத்தை மனனம் செய்தவர்கள், இந்தியலை மனனம் செய்தவர்கள், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ஒருத்தரும் காணோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து வைத்திருக்கிறான். இந்த குர்ஆனின் ஆற்றல் என்ன தெரியுமா? உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா என்னவர்கள் சொல்லுவார்கள், இன்ன ஹாதல் குர்ஆன காஇனுல்லக்கும் அஜ்ரன் வ துஹுரன் வ ஷரபன் வ பரக்கா. இந்த குர்ஆன் இருக்கிறதே உங்களுக்கு நன்மையை ஈட்டித் தருகிற அற்புத வேதம். எங்கேயும் இல்லாத நன்மை குர்ஆனுக்கு உண்டு, எங்கேயும் கிடைக்காத நன்மை குர்ஆனில் உண்டு. கல்கண்ட படிக்கிறதுனால நன்மை உண்டா? குமுதத்தை படிச்சாக்க நன்மை உண்டா?
உலகத்தில் எந்த வேதத்தையாவது சரி, எம்பிபிஎஸ் புக்கு பெரிய புக்கு, அதை படிக்கிறதுனால நன்மை உண்டா? ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை, ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை. உலகத்திலே வேறு எதற்கும் இல்லை. நன்மை என்றால் என்னவென்றே தெரியாத சமூகம் இந்த சமூகம். நன்மையின் வேல்யூ என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நன்மைங்கிறது ஒரு ஒரு கிலோ இருக்குமா? ஒரு நன்மைங்கிறது அரை கிலோ இருக்குமா? நன்மையை அளந்து கொடுக்க முடியுமா, அல்லது நன்மையை நிறுத்து கொடுக்க முடியுமா? இந்த குர்ஆன் ஓதுவதால் கிடைக்கிற நன்மையின் வேல்யூ அழியும். கரம் அல்லாஹு வஜ்ஹன் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் குர்ஆனுக்கு கொடுக்கிற நன்மை என்ன தெரியுமா? சொர்க்கத்தை தீர்மானிக்கிற நன்மையை ஒரு எழுத்துக்கு பத்து கொடுக்கிறான் அல்லாஹ். ஒரு அழகான ஹதீஸ். நாளை மறுமையிலே ஆராப் வாசிகள் அடுக்குமாடியில் இருப்பார்கள். யார் அவர்கள்? நன்மை பாதி தீமை பாதி செய்தவர்கள், 50-50%. அவர்களுக்கு சொர்க்கமும் கொடுக்க முடியாது, நரகமும் கொடுக்க முடியாது. சரி பாதி நன்மை, சரி பாதி தீமை. இவர்களுக்கு இந்த அல்லாஹ் அடுக்குமாடிகளை வைத்திருக்கிறான். குர்ஆனிலே கூட ஒரு சூராவுக்கு அல்லாஹ் பெயர் வைத்திருக்கிறான், ஆராஃப், அடுக்குமாடியில் இருப்பவர்கள். ஒரே ஒரு நன்மை கிடைச்சுன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைகளிடத்திலே ஓடுவார்களாம், உனக்கு உலகத்தில் வாழும் போது அந்த கடை எழுதி வச்சேன், 80 கோடி ரூபாய் சொத்தை உனக்கு கொடுத்தனடா, அதை செஞ்சனே, இதை செஞ்சனே, ஒரு நன்மை குறாவாப்பா என்று கேட்டா பையன் சொல்லு, இந்த உலகத்திலேயே அவன் கொடுக்கறது இல்ல, இனி எங்க ஆகிரத்தில் போய் கொடுக்க போவான், டாட்டா சொல்லிடுவான், அதெல்லாம் வேணாவாப்பா எனக்கு நிறைய வேலை இருக்குன்றான். பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர்களிடத்திலே ஓடுவார்களாம், அப்பா உலகத்தில் வாழும் போது, அம்மா உலகத்தில் வாழும் போது எனக்கு நீங்க செய்ததை எல்லாத்தையும் நான் எண்ணி பார்க்கிறேன், இந்த உலகத்திலே இவ்வளவு செய்தீர்களே. இந்த மறு உலகத்தில் ஒரே ஒரு நன்மையை கொடுத்துட்டா, ஒரே ஒரு நன்மை கொடுத்தா நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேனே. வாப்பா உமாவெல்லாம் சொல்லிடுவாங்க, அதெல்லாம் உலகத்திலே கொடுத்துட்டே வாப்பா, இங்க எல்லாம் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. நண்பர்கள், உற்றார் உறவுகள், அத்தனை பேர்களும் ஒரு நன்மை கூட கொடுக்காத அந்த உலகத்திலே ஒரு நன்மைக்கு பத்து நன்மையை கொடுப்பது இந்த குர்ஆன். சொர்க்கத்தை தீர்மானிக்கிற நன்மை. அந்த ஹதீஸ் தொடரும். ஒருத்தருக்கு ஒரு நன்மை மட்டும்தான் இருக்கும், ஒரே ஒரு நன்மை, பாக்கி எல்லாம் தீமை, நரகவாசி என்று முடிவு செய்யப்பட்டு விடும். அல்ல நரகத்துக்கு போகணும் உத்தரவு கொடுத்துருவான். நரகத்துக்கு போறது போறோம், ஒரு நன்மையை வச்சுக்கிட்டு எதுக்கு போகணும்? இந்த நன்மை யாருக்கு வேண்டும் என்று கேட்பார். ஆராப்வாசிகள் அடுக்குமாடியில் இருக்கிற அத்தனை கோடி பேர்களும் ஓடி வந்து இந்த நன்மை எனக்கு 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 என்று கேட்க ஒருவருக்கு அந்த நன்மையை கொடுப்பார். அல்ல கேப்பான், இந்த இடத்துல தர்மம் பண்ணவன் யாரா, புடிச்சு சொர்க்கத்துல போடுன்றுவான். அதனால நாம முடிவு செஞ்சிடக்கூடாது, அந்த ஆளா நாம இருந்துடலாம்னு. வாழ்க்கையில ஒரு நன்மை மட்டும் செஞ்சா போதும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. தாலிக்க ஃபதுலுல்லா, அது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வழங்குகிறான். அப்ப ஒரு நன்மையின் வேல்யூ சொர்க்கத்தை தீர்மானிக்கிறது. இதை ஒரு எழுத்துக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பத்தாக வைத்திருக்கிறானே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த ஹாஃபிலுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்தவர்கள் குர்ஆனை மனனம் செய்கிற வரை எத்தனை முறை இந்த குர்ஆனை ஓதியிருப்பார்கள் யோசிச்சு பாருங்களேன். இனி மௌத்து வரை எத்தனை முறை ஓத இருக்கிறார்கள், இதற்கு உதவி செய்தவர்களுக்கு எவ்வளவு நன்மை இருக்கிறது, எவ்வளவு நன்மை இருக்கிறது. சாதாரணமா ஒரு ஆயத்தை மனனம் செய்யணும்னா ஒரு 50 தடவையாவது ஓதணும், ஒரு ஆயத்தை மனனம் பண்றதா இருந்தா. அப்ப இந்த குர்ஆனை எத்தனை முறை ஓதி இருக்க வேண்டும்? இமாம் அல்லாலம் அபு ஹனீஃபத்தல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா தன் மகனை அழைத்து சொல்லுவார்கள், மகனே இந்த இடத்துல உட்கார்ந்துதான் வாப்பா நான் 6000 முறை அல் குர்ஆன் முடித்திருக்கிறேன். இந்த இடம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த இடம் உருவாவதற்கு முன்னால் இந்த குர்ஆன் எவ்வளவு முறை ஓதப்பட்டிருக்கும் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம். இனி இந்த குர்ஆன் எவ்வளவு முறை அந்த இடத்தில் ஓதப்பட இருக்கிறது? அன்பிற்குரியவர்களே, இப்ப இதற்கெல்லாம் நன்மை யாருக்கு போய் சேரும்? ஓதக்கூடியவர், ஓதி கொடுப்பவர், பெற்றோர்கள், உபகாரிகள், உருவாக்கியவர்கள், அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வழங்க இருக்கிறானே, இதை விட பெரிய வெகுமதி உலகத்தில் என்ன இருக்கிறது?
இதைத்தான் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை இருக்கிறது, நன்மையை ஈட்டித் தருவது இந்த குர்ஆன் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அபுத்தஹதா கடிதம் எழுதுகிறார்கள் திமஸ்கிற்கு, அபுத்தஹதா நான் 17,000 ஹாஃபில்களை உருவாக்கி இருக்கிறேன், நீ எத்தனை பேர்களை உருவாக்கி இருக்கிறாய்? ஒரு ஆசிரியர் உமர், வாழ்க்கையிலே அரசாட்சிகளை செய்த உமர் தான் செய்த சாதனையை சொல்லுகிறார், நான் 17,000 ஹாஃபில்களை உருவாக்கி இருக்கிறேன், அபுத்தஹதா நீ என்ன செய்திருக்கிறாய்? அபுத்தஹதா ரலியல்லாஹு தஆலா கொடுத்த பதில் என்ன தெரியுமா? நான் 18,000 ஹாஃபில்களை உருவாக்கி இருக்கிறேன். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த மதரசாவையும் பல்லாயிரம் ஹாஃபில்கள் உருவாகிற மதரசாவாக அல்லாஹ் ஆக்கி தந்தருள்வானாக. இந்த குர்ஆன் சாதாரணமானதல்ல, ஷரஃபோ பரக்கா, பரக்கத் பொருந்தியது என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனுக்கு பேர் வைத்திருக்கிறார். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனுக்கு பரக்கத் என்று சொல்லுவான். நான் சொல்வதுண்டு மாணவர்களுக்கு, இந்த பரக்கத்துக்கு தமிழ்ல அர்த்தமே கிடையாதுங்க. அபிவிருத்தி தவறு, அதிகமாகுதல் தவறு, கூடுதல் தவறு, பெருகுதல் தவறு. ஒரே வார்த்தையில் பரக்கத் என்பதற்கு உலகத்தில் யாரும் அர்த்தம் சொல்ல முடியாது, தமிழ் அர்த்தமே இல்லை. ஒன்று ஒன்றாகவே இருக்கும் ஒரு லட்சத்தின் வேலையை செய்யும் அதுதான் பரக்கத். ஒரு ரூபா ஒரு ரூபாயே இருக்கு, ஆனா ஒரு லட்சத்தின் வேலையை செய்து விட்டு உட்கார்ந்திருக்கிறது, இதான் பரக்கத். இதற்கு ஏதாவது தமிழிலே அர்த்தம் சொல்லுங்கள். உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஆயிரம் ஆயிரம் அண்ணல் நபியின் வரலாறுகளை சொல்லலாம். உதாரணத்திற்கு ஒரு வரலாறு சொல்லுவேன், அகல் தோண்டும் போர்க்களம், கந்த போர்க்களம். 30 பேர்கள் சேர்ந்து 40 முழம் தோண்ட வேண்டும். சகாபாக்கள் தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள், கடுமையான பசி. அதிலே ஒரு சகாபி பெருமானாரை பார்த்து வாயாலே சொல்லவில்லை, சிம்பாலிக்காக தன்னுடைய ஜுப்பாவை சட்டையை தூக்கி காட்டுகிறார், ஒரு செங்கலை வச்சு கட்டியிருக்கிறார். பசியில நாயகமே கடுமையா பசிக்குது, வேலை செய்ய முடியல நாயகமே என்பதை சிம்பாலிக்காக வாயால் சொல்லாமல் அப்படி சட்டையை தூக்கி காட்டின உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்து விட்டு தன்னுடைய சட்டையை அப்படி தூக்கி காட்டினாங்க, மூணு செங்கலை வச்சு கட்டியிருக்கிறாங்க. தாகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே நாயகத்தின் குடும்பத்திற்கு முன்னால் பொறுமை தோற்று போனது, பொறுமை தோற்று போனது. மூணு செங்கல், இந்த ரெண்டையுமே ஜாபிர் அலி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பசியால் பெருமானார் மூணு செங்கலை வைத்து கட்டி இருக்கிறார்களா. நேரா வீட்டுக்கு போனாங்க ஜாபிர் அலி எல்லாம் போய், அம்மா வீட்டுல என்னமா இருக்குன்னு கேட்டாங்க. ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருக்குது, கொஞ்சம் கோதுமை இருக்கு, அரைச்சு கோதுமை எல்லாம் மாவாக்கி எத்தனை பேர் சாப்பிடலாம் என்று கேட்க அந்த அம்மா சொன்னாங்க, மனைவி சொன்னார்கள், 5 பேர் சாப்பிடுற அளவுக்கு இருக்கு, உங்களோட சேர்த்து 5 பேர் சாப்பிடலாம். மனைவி தன்னை கூட இமாம் அழகாக புகாரியினுடைய விரிவுரையாளர் ஐனியில எழுதுவார்கள், தன்னை கூட அந்த மனைவி சேர்த்துக் கொள்ளவில்லை, 5 பேர் சாப்பிடுவாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தான் பெண்கள் என்றைக்குமே தன்னை பார்க்க மாட்டார்கள். குடும்பத்தில் எல்லாரும் சாப்பிட்டா போதும், இவங்களுக்கு வயிறு நிறைஞ்சிடும். அன்றிலிருந்து இன்று வரை 5 பேர் சாப்பிடலாம். ஜாபிர் அலி எல்லாம் வேகமா வந்தாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, நாயகமே 5 பேர் சாப்பிடுற அளவுக்கு சாப்பாடு செஞ்சிருக்கேன், நீங்க 2 பேரும் சிம்பாலிக்கா பேசினதை நான் பார்த்தேன். அவர் ஒரு செங்கலை காட்டினாரு, நீங்க மூணு செங்கலை காட்டினீங்க, நீங்க 2 பேரும் சாப்பிட வந்துருங்க, நான் ஒன்னு 3 பேரு, என்ன 2 பேரை அழையுங்கள் நாயகமே என்று கேட்க 500 பேர் அகல் தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழையுங்கள் பிலாலை என்றார்கள். ஜாபிரே அழையுங்கள் பிலாலை, 4வது பிலாலுன்னு நினைச்சிட்டு ஜாபிர் அலி அல்லாஹு தஆலா போய் பிலால் அலி அல்லாஹுவை அழைத்து வர சொன்னார்கள், யா பிலால் அந்த அண்டா சௌதா, பிலால் நீதான் சப்தத்தில் உயர்ந்தவர், நீ வாங்கு சொன்னால் அரிசுவரை அது கேட்கிறது. அதனால் பிலால் 500 பேர்கள் பசியோடு இருக்கிறார்கள், அத்தனை பேர்களையும் அழைத்து வாருங்கள், ஜாபிரின் வீட்டில் இன்றைக்கு விருந்தாம்.
ஜாபிர் அலியல்லாஹ்வுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நாயகமே அஞ்சுனா சொன்னேன், பசி மயக்கத்துல 500 விளங்கிட்டீங்களா நாயகமே? அஞ்சு பேருக்கு என் மனைவி சமைத்து வைத்திருக்கிறார்கள் நாயகமே. அத்தனை பேர்களையும் அழைத்து வாருங்கள், வீட்டிலே உணவை தயார் செய்து வையுங்கள். ஜாபிர் அலி எல்லாம் நடக்கவில்லை, ஓடுகிறார்கள் ஓடுகிறார்கள், ஓடி போய் அம்மா 500 பேர்கள் சாப்பிட வருகிறார்கள். ஜாபிர் அலி அல்லாஹ்வினுடைய மனைவி எவ்வளவு ஈமானில் உறுதி, நம்மை பற்றி நாயகத்திற்கு தெரியாதா? ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகிறது, காத்திருங்கள் பொறுத்திருங்கள் என்று சொல்ல வீட்டுக்குள்ளே ஒரு 10-20 பேர்கள் சாப்பிடலாம், போய் சாப்பிட்டு சாப்பிட்டு விட்டு வந்தார்கள். 500 பேர்களும் சாப்பிட்டார்கள். அந்த 5 பேர்த்தின் உணவு அப்படியே இருந்தது. ஜாபிர் அலி அல்லாஹ்வை அழைத்து, நீ கொடுத்த உணவில் ஒன்று கூட நாங்கள் சாப்பிடவில்லை, அப்படியே தான் இருக்கு இல்லையா? கொடுத்த உணவு அப்படியே தான் இருக்கிறதே. ஆம் நாயகமே, அல்லாஹுதான் எங்களுக்கு உணவளித்தான், இதுதான் பரக்கத். 5-5 இருந்தது, 500 பேர்களின் பசியை அகற்றியது, இதுதான் பரக்கத். இந்த பரக்கத் என்று ரப்புல் ஆலமீன் உலகத்திலே சொன்ன ஒரே நூல் அல் குர்ஆன் மட்டும்தான். வேற எந்த நூலுக்கும் பரக்கத்துன்னு சொல்ல முடியாது. ஒன்று ஒன்றாகவே இருந்தது, இவ்வளவு பெரிய தாக்கத்தை உலகத்திலே கொடுத்தது என்று சொன்னால், இன்று வரை கொடுத்துக் கொண்டிருக்கிறது, கியாமத்தினால் வரை கொடுக்க இருக்கிற ஒரே நூல் அல் குர்ஆன். இந்த குர்ஆனை தன்னுடைய உள்ளத்திலே தேக்கி வைத்திருப்பவர்கள் தான் இந்த ஹாஃபில்கள். ஹாஃபில்களினுடைய மரியாதை என்ன? அபுல் ஹசனுல் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி தாலாலை, நம்முடைய அகீதாவின் இமாம், எப்படி ஃபிக்ஹுக்கு 4 இமாம்கள் இருக்கிறார்களோ அதே மாதிரி அகீதாவுக்கு கொள்கைகளுக்கு என்று நமக்கு 2 இமாம்கள் இருக்கிறார்கள். அபுல் ஹசனுல் அஷ்அரி, அபு மன்சூருல் மாத்துரிரி. இந்த அபுல் ஹசனுல் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்பவர்கள் சொல்லுவார்கள், இதுவரை ஹாஃபில்களை வாடா போடான் சின்ன பையனை சொல்லியிருக்கலாம், இனிமேல் நீங்கள் சொல்லாதீர்கள். காரணம், அவர்களின் உள்ளத்தில் அல் குர்ஆன் இருக்கிறது, அதனால் அவர்களை திட்டாதீர்கள். ஒருபடி மேலே சொல்லுவார்கள் கிதாபுல் உம்மில. இமாம் ஷாபிர் அஹ்மத்துல்லாவினுடைய தாயார், இமாம் ஷாபிர் அஹ்மத்துல்லா 7 ஹாஃபில் ஆயிட்டாங்க, 7 ஹாஃபில் ஆயிட்டாங்க. ஹாஃபில் ஆனதற்கு பிறகு ஒழு இல்லாமல் தன் மகனை தொட்டதில்லை, ஒழு இல்லாமல். இமாம் ஷாபியின் தாயார் தன் பிள்ளையை தொட்டதில்லை என்று சொன்னார். அந்த பிள்ளைக்கு அந்த குர்ஆன் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் கொடுத்த மரியாதை. காரணம், அல் குர்ஆனை பிஞ்சு உள்ளம் தாங்கி நிற்கிறது. அதனால ஹாஃபில்களை பற்றி சொல்வதாக இருந்தால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் மீண்டும் பேசுகிறார்கள், இவர்கள் யார் தெரியுமா, எந்த குர்ஆனை சுமக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹு அக்பர். யஃப்தஹுல்லாஹு பிஹி அயுனன் உம்யா வ அதானன் சும்மா வ குலூபன் குல்ஃபா. அடைத்த உள்ளங்களை திறந்த அல் குர்ஆன். ஒண்ணுமே இல்லை, பெருமானார் வெறும் குர்ஆனை தான் ஓதி காட்டுவார்கள். அடைத்து போன உள்ளங்கள் எல்லாம் திறந்து கொண்டிருந்ததே, அந்த குர்ஆனை தன்னுடைய வாழ்நாளில் முழுக்க சுமக்க இருக்கிறார்கள். இவர்களுக்கு நாம் எல்லாம் துஆ செய்ய வேண்டும், யா அல்லாஹ் மறக்காமல் குர்ஆனை பாதுகாக்கிற பாக்கியத்தை இந்த பிள்ளைகளுக்கு தருவாயாக. எவ்வளவு அற்புதம், நடமாடும் அற்புதத்திற்கு இன்றைக்கு பெருவிழா. இந்த குர்ஆன் சாதாரணமானதா? இந்த பிள்ளைகளை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இங்க வந்திருக்கிறவங்க ஒரு காலையில ஒரு 4:30 அப்படியே மதரசா பக்கம் வாங்கல, அப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படி தெரு பக்கம் போயிட்டு வாங்கல, எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த 4:30 உலகத்தில் எழுந்து அல் குர்ஆனை தொழுகையிலே தக்பீர் கட்டி ஓதி அதற்கு பிறகு ஓதுகிற ஒரு சமூகம் இருக்கிறது என்றார். இந்த பிள்ளைகளை தவிர வேறு யாரும் இல்லை. 4 நான் குர்ஆனை ஓதுகிறேன், என் இல்லம் முழுக்க குர்ஆனை ஓதுகிறது என்று சொல்லுகிற ஒரு வீட்டை காட்ட முடியுமா? ஆனால் இவர்கள் எழுந்து ஓதுகிறார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹ் சொல்லுவார்கள், பெருமானார் சொன்னதாக அந்த தரஜத்தி நேரத்தில் குர்ஆனை ஓதும் போது மலக்குகள் குர்ஆன் ஓத ஓத தன்னுடைய உதட்டை ஓதக்கூடியவர்களுடைய உதட்டோடு ஒட்டுவார்களாம். மலக்குகள்
வாயோடு வாய் சேர்த்து முத்தமிட்டு உத்துல் 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 திபுத்த தாபல்லாஹு லக் ஒதுங்கள் 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 மனமாக இருக்கிறது. அல்லாஹ் உங்களின் வாழ்க்கையை மனமாக்குவானான். நாம துவா செய்யல, மலக்குகளின் துவாவை பெற்றவர்கள். இப்ப தஹஜ்ஜத்தில் எந்திரிச்சு துவா செஞ்சு ஓதுகிற பாங்கையும் பொங்கையும் பெற்றவர்கள் பிஞ்சு உள்ளோம். 13 வயசு 12 வயசு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளைங்க என்னைக்காவது 4 மணிக்கு எந்திரிச்சு 13 வயசுல 12 வயசுல அல் குர்ஆனை ஓதியதுண்டா? அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆன் எத்தனை வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் குர்ஆனை பெற்றவர்கள் இவர்கள் பாக்கியசாலிகள். இவர்களை பார்த்தும் நான் சொல்லுவேன், ஹாபில்களே பிஞ்சு உள்ளங்கள், நீங்கள் இப்ப எப்பொழுது மனனம் செய்தீர்களோ, எப்படி மனனம் செய்தீர்களோ, இதை போன்று வாழ்நாள் முழுக்க ஓத வேண்டும். குறைந்தது ஒவ்வொரு நாளும் 3 ஜுஸுக்களை ஹாஃபில்கள் ஓதுவது வாஜிப். எப்படி தொழுக பரல வாஜிபோ, 3 ஜுஸுக்களை ஓதுவது வாஜிப். அப்பொழுது நான் குர்ஆன் உங்களோடு நிற்கும், இல்லை என்றால் அந்த குர்ஆன் நம்மை விட்டு ஓடிவிடும். அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. இந்த ஹாஃபில்களை உருவாக்கிய பெற்றோர்கள் அல்லாஹு அக்பர் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தாஜுல் கிராமா, இங்கே இவங்களுக்கு பட்டம் அளிப்பு விழா, நாளை மறுமையிலே ஒரு பட்டம் அளிப்பு விழா நடக்கும். ஹாஃபில்களுக்கு அல்ல, ஹாஃபிலை பெற்ற பெற்றோர்களுக்கு பட்டம் அளிப்பு விழா. தாஜுல் கிராமா, சங்கை என்ற கிரீடம். உலகத்தில் கிரீடத்தை யாருக்கு இங்க கொடுப்பாங்க? கிரீடம் யாருக்கு வழங்கப்படும்? அரசர்களுக்கு. அமைச்சர்களுக்கு கிரீடம் கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது சீல்டு கொடுப்பாங்க. உலகத்திலே கிரீடம் ஒருவருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், இந்த தாஜ் என்ற அரபி வார்த்தை அரசர்களுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை. நாளை மஹ்ஷரில், நாளை மறுமையில் அரசர்கள் யார் என்றால், தாவில்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள். தாஜுல் கிராமா, அதனுடைய பிரகாசம் எப்படி இருக்கும் தெரியுமா? சூரிய பிரகாசம் அதற்கு முன்னால் தோற்று போகும் என்றார்கள் தஹானபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரிய பிரகாசம் தோற்று போகிற அளவிற்கு ஆது பிரகாசம் கொடுக்கப்படுகிற பெற்றோர்கள். அருமைக்குரிய பெற்றோர்களே, இங்கு வருகை வந்திருக்கிறீர்கள். எத்தனை பேர்கள் இதிலே பாக்கியசாலிகள்? நம்ம அல்லாஹ்ல இத்தனை குடும்பம் இருக்குதே, இந்த 13-14 பேர்கள். அதே மாதிரி பெண் பிள்ளைகளில் ஹாஃபில்கள் இருக்கிறார்கள், ஹாஃபிலாக்கள். உண்மையிலேயே அவர்களை பெற்ற பெற்றோர்கள் பாக்கியசாலிகள், பெற்றோர்கள் பாக்கியசாலிகள். நான் அடிக்கடி நினைவூட்டுகிற நிகழ்வுகளில் ஒன்று, ஔரங்கசீப் மன்னர், ஔரங்கசீப் அவருடைய பேரப்புள்ள ஹாப்ஸா வைட்டர், பேரன் ஹாப்ஸா. பேரன் மேல இயற்கையில எல்லாத்துக்கும் பாச இருக்கத்தானே செய்யும். மகனார் வந்து சொல்றாரு, இளவரசர் எங்க உங்க பேரை ஹாப்ஸா வைத்தார், முழு குர்ஆனை மனனம் பண்ணிட்டாரு, குர்ஆனோடு உங்களுடைய வாழ்க்கையை கழிக்கிற தகப்பனாரே, உங்க பேரப்புள்ள ஹாப்ஸா வைத்தார். ஒண்ணுமே பேசல, கவலையோடு தான் உட்கார்ந்துருக்கிறாங்க ஔரங்கசீப் ரஹ்மத்துல்லா. சில நாட்கள் கழித்து, உங்க பேரப்புள்ள ஹாப்ஸா வைத்தாருன்னு சொல்றேன், நீங்க கவலையோடு இருக்கிறீங்களோ என்ன காரணம் என்று கேட்க ஔரங்கசீப் ரஹ்மத்துல்லா சொன்னார்கள், ஓம் புள்ள ஹாபீஸ் ஆனதுனால எனக்கு என்னப்பா பயன் என்று கேட்டார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் உன்னைத்தான் சங்கைப்படுத்துவானே தவிர தாத்தாவை சங்கைப்படுத்த மாட்டானே. என் புள்ள நீ ஹாபீஸாவா இருந்தா நான் பெருமைப்படலாம், என் புள்ள நீ ஹாபீஸாவாக இருந்தா எனக்கு பெருமை. அன்று அரண்மனையில் கிளம்பியவர்கள் ஹாஃபிலுல் குர்ஆனாக ஆகிவிட்டு உள்ளே நுழைந்தார்கள். ஒரு நாட்டின் அரசர் மகள், இளவரசர் ஹாஃபிலுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்திருக்கிற இந்த ஹாஃபில்களை பெற்ற பெற்றோர்கள் பாக்கியசாலிகள். நான் ஷாபிர் அஹமத்துல்லாவினுடைய தாயார் சொன்ன வார்த்தை கிதாபுல் உம்மிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மகன் ஹாப்ஸா பட்டம் வாங்குறாரு, வாங்கிட்டு வரும்போது தகப்பே இல்லாத புள்ள, ஹாபிஸா பட்டம் வாங்கிட்டு வரும்போது அந்த தாயார் நெற்றியில முத்தமிட்டு, மகனே
நீ வைரம் வைடூரியம் மரகதம் மாணிக்கம் இதுவாக நீ சம்பாதித்து கொண்டு வந்து எனக்கு கொட்டி என்னை காப்பாற்றுவதை விட நீ இந்த பட்டத்தை பெற்று வந்திருக்கிறாயே முழு குர்ஆனையும் முடித்து வந்திருக்கிறாயே அதுதான் பாப்பா எனக்கு சிறந்தது என்றார் ஏழு வயதில் ஆபிலான அந்த பிள்ளைக்கு தாயார் சொன்ன உபதேசம் மகனே அல்லாஹ் இதை நான் உங்களுக்கு தான் கொடுப்பான் மகனே வைரத்தை விட சிறந்தது இதை தொலைச்சிடாத மகனே நாங்க வைர வைடூரியத்தை எல்லாம் தொலைச்சிட்டா எவ்வளவு பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட ஒரு தங்க மோதிரத்தை கொடுத்து விடுறாங்க தொலைச்சிட்டு வந்துட்டா என்ன ஆகும் எவ்வளவு வருத்தத்திற்குரிய செய்தி மகனே வைரம் வைடூரியத்தை விட மேலானது இந்த அல்குர்ஆன் வாழ்க்கையிலே இதை தொலைத்து விடாதே மகனே என்று சொல்லி அந்த தாயார் பட்ட பெருமை வரலாறுகளிலே இடம்பெற்றிருக்கிறது அதனால் அன்புக்குரியவர்களே இவர்களை பெற்ற பெற்றோர்கள் பாக்கியசாலிகள் மூன்றாவது உருவாக்கிய ஆசிரியர்கள் அல்லாஹு அக்பர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் தஅல்லமுல் குர்ஆன வ அல்லிமுஹா அன்னாஸ் குர்ஆனை கற்று மக்களுக்கு அதை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்களே நாளைக்கு மறுமையில் நாயகம் வந்து கேட்டாங்கன்னா நான் இந்த ஹதீஸின் படி அமல் செய்த யாராவது சொல்ல முடியுமா வாழ்நாள்ல நான் ஒரே ஒரு ஹதீஸின் படி என் வாழ்நாள் முழுக்க அமல் செய்தேன் என்று யாராவது சொல்ல முடியுமா வாழ்நாள் முழுக்க இந்த ஒரு ஹதீஸின் படி நான் அமல் செய்தேன் என்று சொல்ல முடியுமா இந்த ஹாபில்களை உருவாக்கிய ஆசிரியர்கள் சொல்லலாம் நாயகமே குர்ஆனை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னீர்கள் காலம் முழுக்க அதைத்தான் நான் செய்து வந்தேன் நாயகமே உங்களுக்கு இறைவன் வழங்கிய நீங்கள் எதை செய்தீர்களோ குர்ஆனை கற்றுக் கொடுத்த வேலையை செய்தீர்களே நீங்கள் செய்த சுன்னத்தை நீங்கள் செய்த நடைமுறையை அப்படியே செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எங்களுக்கு வழங்கியிருக்கிறான் என்று சொன்னார் அன்புக்குரியவர்களே இதைவிட பெரிய பாக்கியம் உலகத்திலே இந்த ஆசிரியர்களை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்கிறது பெற்றோர்கள் உடலை உருவாக்குகிறார்கள் இந்த ஆசிரியர்கள் உள்ளத்தை உருவாக்குகிறார்கள் குர்ஆனை உருவாக்குகிறார்கள் அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தாலாலை அவர்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்ஹம்து சூராவை சொல்லிக் கொடுத்து மனனம் செய்ய வைத்த ஆசிரியருக்கு 500 திருகம் பரிசு கொடுத்தார்களாம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாவினுடைய தகப்பனார் சாபித் வெறும் அல்கும் துசுராவுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கு எனக்கு ஹம்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார்களே சொல்லுவார்கள் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் உலகத்திலேயே சிறந்தவர்கள் யார் என்று கேட்டால் அல் குர்ஆனை எனக்கு கொடுத்த என் ஆசிரியர் தான் எனக்கு சிறந்தவர் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே அந்த ஆசிரியரின் மகத்துவம் அடாதியாடல் அதனால இந்த ஹாபில்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு என்ன பொறுப்புனா இந்த கல்வியில வளர்ச்சி எப்ப இருக்குன்னா இந்த கல்வியில வளர்ச்சி எப்ப இருக்குன்னா ஆசிரியருக்கு கொடுக்கிற மரியாதையால் இந்த கல்வி வளரும் மற்ற கல்வி மாதிரி இல்லை இந்த கல்வி ஆசிரியருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் இந்த ஷேக் தாவூத் இருக்கிறாரு உருவாக்கி உற்பத்தி செய்து கொண்ட ஆசிரியரினுடைய துவா எவ்வளவு பெற்றிருக்கிறார் யாருமே கொண்டு வர முடியாத பெரிய பெரிய ஆசான்களை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னார் இதைவிட பெரிய பாக்கிய உலகத்தில் என்ன இருக்கிறது இந்த தேனி இருக்கிறது அல்லவா இதற்கு இயற்கையிலேயே மரியாதை அதிகம் மற்ற ஈக்களை போன்ற தேனி நல்லதை சாப்பிடும் தேனி அல்லதை சாப்பிடாது என்னைக்குமே சாக்கடையில் போய் தேனி உட்கார்ந்து பழக்கம் இல்லை மற்ற ஈக்களை போன்று தேனீக்கு பழக்கம் சாக்கடையில் அமராது அந்த தேனீக்கு இன்னொரு பழக்கமும் இருக்கிறது தனக்கு தேன் கொடுத்த அந்த மலரிலிருந்து மகரந்த சேர்க்கையை செய்து தன் காலுக்கு கீழே ஒரு கானகத்தை ஏற்படுத்திவிடும் ஒரு தேன் கொடுத்ததுக்காக அப்படியே ஒரு காட்டை உருவாக்கிடும் இந்த தேனி அதே மாதிரி இந்த ஹாபில்கள் தனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற
உஸ்தாதுகளை மறந்துவிடக் கூடாது. இந்த மதரசாவோடு எப்பொழுதும் தொடர்பு இருக்க வேண்டும். நாங்கள் ஓதிய மதரசாவை என்றைக்குமே நாங்கள் மறந்ததில்லை. எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை என்றைக்கும் மறந்ததில்லை. எல்லா துவாக்களிலேயும் ரப்புல் ஆலமீனே எங்களுக்கு நன்மைகளில் எவ்வளவு கொடுக்கிறாயோ எங்கள் ஆசிரியருக்கும் அதிலே பங்கு கொடுப்பாயாக என்றுதானே கேட்டு வருகிறோம். அப்ப இந்த ஆசிரியர்களுடைய மரியாதை மற்ற ஆசான்களை போன்றல்ல. அந்த ஆசிரியருடைய தொடர்பு இருக்கிற வரை இவருடைய கல்வியில் வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். இதற்கு உதவி செய்த உதவியாளர்கள் உபகாரிகள் இந்த மதரசா நடக்கணும்னு சொன்னா உலகம் முழுக்க தீனுடைய மதரசாக்கள் மக்களினுடைய பொருளாதாரத்தை கொண்டு நடத்தப்படுகிறது இல்லையா. இந்த உபகாரிகளுக்கு என்ன நன்மை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அன்பு மருமகனார் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், மற்ற தர்மங்களுக்கு ஒன்றுக்கு பத்தை அல்லாஹ் கொடுப்பான், பெற்றோர்களுக்கு கொடுக்கிற தர்மத்திற்கு பெற்றோர்களுக்கு கொடுக்கிற செலவினத்திற்கு அல்லாஹ் ஒன்றுக்கு 700 கொடுப்பான், போர்க்களத்திற்கு சென்று அதிலே பொருளாதாரத்தை செலவழித்தால் 1,00,000 அல்லாஹ் கொடுப்பான் சொன்ன அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், தாலிபுல் இல்ம் குர்ஆனை கற்பவர்களுக்கு யார் செலவழிக்கிறார்களோ, குர்ஆனுக்காக வேண்டி யார் தன்னுடைய பொருளாதாரத்தை அளிக்கிறார்களோ, அறியாத அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒண்ணுக்கு பின்னாடி எத்தனை சைபரை வேண்டாலும் போட்டுக்கலாம். அப்ப எத்தனை 1,00,000 நன்மைகளை அல்லாஹ் கொடுப்பான் என்று தெரியாது. இஹ்லாஸை பொறுத்து மன தூய்மையை பொறுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக அதிகமாக நன்மைகளை கொடுப்பது எதற்கு என்றால், யார் கல்விக்கு உதவுகிறார்களோ குர்ஆனிய கல்விக்கு உதவுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான் என்று அலியும் கரம் அல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இந்த மாணவர்களை உருவாக்குவதற்காக இங்கு வந்திருக்கிற உபகாரிகள் உண்மையில் பாக்கியசாலிகள், உண்மையில் பாக்கியசாலிகள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த உபகாரிகளுக்கு இன்னும் அதிகமான நலன்களை அல்லாஹ் தந்தருள்வானாக. தாய்மார்களும் தகப்பன்மார்களோ இந்த மஹல்லாவுல ஒரு முடிவு செஞ்சுக்கிறனோ, ஒரு நாளைக்கு ஒரு ரூபா இந்த மதரசாவின் மாணவர்களுக்காக வேண்டி. எப்படி திண்ணை தோழர்கள் பெருமானாரின் காலத்திலே அவர்களின் மூலமாகத்தானே தீன் பரவியது. பெருமானார் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது 200 திண்ணை தோழர்கள் இருந்தார்கள். இந்த 200 பேர்களை யார் பாதுகாத்தார்கள் என்றால், மதீனாவில் இருக்கக்கூடிய அத்தனை அன்சாரிகளும் முஹாஜிர்களும் தான் சம்பாத்தியத்திலிருந்து திண்ணை தோழர்களுக்கு என்று ஒரு பகுதியை ஒதுக்குவார்கள். இவர்கள் தீன் வளர்த்தார்கள் வரலாறு பேசுகிறது. அதே மாதிரி நம்ம சம்பாத்தியத்தில் 1 ரூபா இந்த மாணவர்களுக்கு கொடுத்து விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? நான் சொல்வதுண்டு. ஷக்கீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி கடுமையான பசி, அஜர்த்துமார வீட்டில் அன்னைக்கு இன்னைக்கு ஒரே நிலைமை தான் இல்லையா? எந்த அஜர்த்தாவது 50,000 சம்பளம் வாங்குற அஜர்த்து தமிழ்நாட்டில் இருக்காரா? எந்த அஜர்த்தாவது காட்ட முடியுமா 50,000 சம்பளம் வாங்குறாரு? என்னைக்காவது அந்த அஜர்த்துமாருக்கு சம்பளம் கொடுக்கலன்னு போராட்டம் நடத்தியிருந்தா? எல்லா அஜர்த்துமார்களும் சென்னையில் இருக்கிற எல்லா அஜர்த்துமாரும் நாங்கள் தொழுது வைக்க மாட்டோம், பள்ளிவாசலை பூட்டி வைக்க போறோம், போராட்டம் நடத்தியதுண்டா? நடத்தவும் முடியாது, நடத்தவும் கூடாது. ஆக குறைவான வருமானத்தில் இருந்து கொண்டு மக்கள் அத்தனை பேர்களையும் சொர்க்கவாசியாக்கி பார்க்க வேண்டும் என்ற ஆசைப்படக்கூடியவர்கள் தான் ஆலிம்கள். இதுதான் மதரசாவில் போதிக்கப்படுகிறது. நமக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி மறுமேலதான் இங்கு இல்ல. ஷக்கீக்குல் பல்கியின் வீட்டில் கடுமையான பசி, சாப்பிடலான்னு மனைவி மக்கள்லாம் சாப்பாட்டை ஒதுக்கி இமாம் ஷக்கீக்குல் பல்கிக்கு கொடுக்க பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடலான்னு போகும்போது மாணவர் காத்தமுல் லசம் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. வாப்பா சாப்பிட்டியான்னு கேட்க அந்த ஓதுற புள்ள சாப்பிடலன்னு சொன்ன உடனே உஸ்தாது தன்னுடைய உணவை எடுத்து கொடுத்து விடுகிறாங்க. எங்க உஸ்தாத் தந்து நிறைய நான் சாப்பிட்டிருக்கேன். அவர்கள் பட்டினி கிடக்கிறார்கள். இன்றைக்கு அதன் அருமை தெரிகிறது. அப்ப காத்தமுல் அசம் ரஹமத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சாப்பிட்டுட்டு போயாச்சு. ஷக்கீக்குல் பல்கி ரஹமத்துல்லாவுடைய மனைவி கேட்கிறாங்க, எங்க நாங்க சாப்பிடாம உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம், நீங்க உங்க மாணவருக்கு கொடுத்துட்டு போயிட்டீங்களே, நீங்க சாப்பிட்டு இருந்தா நல்லா இருக்குமே, பையன் தானே சின்ன பையன் தானே, நீங்க சாப்பிட்டு இருந்தா நல்லா இருக்குமே. ஷக்கீக்குல் பல்கி ரஹமத்துல்லா சொன்ன வார்த்தை யார்?
ஓதக்கூடிய தாலிபுகளுக்கு உதவுகிறார்களோ அல்லாஹ் தாமிரம் இல்லாமல் அவர்களுக்கான ரிசுக்கை கொடுக்கிறான். மற்றதுக்கு கூட நன்மைய அல்ல மறுமையில கொடுப்பா. ஆனா இதுக்கு யார் உதவுகிறார்களோ, பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், கல்விக்கு யார் உதவுகிறார்களோ உடனடியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான நன்மையை கொடுத்து விடுகிறான் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டின் அரசர் அந்த வழியாக பவனி வருகிறார். கடுமையான தாகம், தண்ணி கிடைக்குமான்னு கேட்டாரு. பக்கத்தில் இருக்கிற வீடு சக்கீக்குல் பல்கி ரமத்துல்லாவுடைய வீடு, உள்ள போய் தண்ணி வாங்கிட்டு வந்து அரசருக்கு கொடுக்க தண்ணீர் குடித்து விட்டு அரசர் பார்க்கிறார். குவளையை பார்த்தால் பழைய குவளை, பழைய குவளை. ஏழ்மையின் அடையாளம் தெரிகிறது. அரசர் நினைக்கிறார், நல்ல அரசர் நினைக்கிறார், ஏழ்மையின் அடையாளம் தெரிகிறது. நம்ம ஆட்சியில ஒரு ஏழை இருக்கிறாரா, தண்ணீர் கொடுத்த ஏழைக்கு உதவ வேண்டும் என்று தங்க துண்டு ஒன்றை அந்த குவளைக்குள்ளே போட, கூட வந்திருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் தங்கமாக வெள்ளியாக போட்டு குவளை நிறைய தங்கமும் வெள்ளியும் வீட்டுக்கு செல்கிறது. சகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி பார்த்துவிட்டு மனைவி இடத்திலே சொன்னார்கள், பார்த்தாயா என் ரப்பை, பார்த்தாயா என் ரப்பை, ஒரு ஏழை மாணவனுக்கு நான் உணவு கொடுத்தேன், இனி நான் மௌத்து வரை சாப்பிட்டாலும் இந்த செல்வம் தீராது என்றார்கள். இதுதான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தாலிபுகளுக்கு யார் உபகாரியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி. எனவே இந்த மதரசா நம்முடைய மஹல்லாவின் பொறுப்பில் இருக்கிறது. ஒரு நாளைக்கு ₹1 ஆண்களும் பெண்களும் இதற்கு உதவினால் அன்புக்குரியவர்களே, எங்கோ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இதனுடைய பயனை கொண்டு போய் சேர்த்து விடுவான். மற்றவர்கள் ஐந்தாவதாக நான் சொல்லுவேன், அன்புக்குரியவர்களே, இங்கு வருகை தந்திருக்கிற அத்தனை பேர்களும் இந்த மதரசாவுக்கும் இது போன்று உலகத்தில் இருக்கிற மதரசாக்களுக்கும் மாணவர்களுக்கும் உதவியாளர்களாக துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரபுல் ஆலமீனே, இவர்களை கொண்டு தீனை வளர்ப்பாயாக. நிறைய பேர்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவங்களால எல்லாம் என்ன நடக்க போகுது என்று நினைத்து மார்க்கமே மார்க்கம் மார்க்கம் இருந்தா, உலகமே தெரியாம இருந்துச்சுன்னு சொன்னா, உலகமே தெரியாம இருந்துச்சுன்னு சொன்னா, இவங்களை வச்சு என்ன செய்யறதுன்னு நிறைய பேர் பேசிக்கொள்கிறார்கள். ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்வேன். பெருமானாரின் காலத்தில் இல்லாத துறைகளே இல்லை. ஆடை தைக்கிற துறை இருந்தது, ஆடைகளை தைத்தார்கள், கம்பளிகளை தைத்தார்கள், நகைகளை செய்தார்கள். எல்லாம் இன்றைக்கு இருப்பதை போன்று அன்றைக்கு இருந்தது. ஆனால் நாயகம் அது எதையுமே கண்டுகொள்ளவில்லை, மார்க்கத்தை தான் கொடுத்தார்கள். இதை போன்று எங்களுக்கு மற்ற உலகத்தினுடைய கல்வியோ படிப்போ எங்களுக்கு இல்லை, உண்மைதான். ஆனால் ஆகிரத்திலே உங்களை நல்லவர்களாக ஆக்கும் திறன், உலகத்திலே யாருக்கும் இல்லாத திறனை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆலிம்களுக்கும் ஹாஃபில்களுக்கும் கொடுத்திருக்கிறான். எனவே இந்த ஆலிம்களும் ஹாஃபில்களும் சிறந்து வாழ நீங்கள் அத்துணை வீர்களும் துவா செய்ய வேண்டும். இந்த ஹாஃபில்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நிறைவான வாழ்க்கையை தந்தருள வேண்டும். யாரெல்லாம் இதற்கு உதவியாளர்களாக இருக்கிறார்களோ, ஆசிரியர்கள், இவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், அத்தனை இவர்களையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நிறைவான பாதுகாப்பை கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹுரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.